மச்சான் டைம் என்னடா? மணி 6:00. 6:00? என்னது 6:00? ஆமா மச்சான், நல்லா ஃபைட் பண்ற, நல்லா குத்து போற. 6 மணி ஆச்சுன்னா ஏன்டா இப்படி பேய்க்கலாம் பயப்படுற? அது வேற இது வேற. என்ன அது வேற இது வேற? அசிங்கமா இல்ல? அசிங்கமாவே இல்ல. டேய், நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சொல்லு. இப்போ கூட நான் பாத்ரூம் போனோன்னா ராத்திரியில் எங்கள் அம்மா கூட்டம் தான் போவேன். இந்த வயசுலேயுமா? 6 வயசாக இருந்தானே, 60 வயசாக இருந்தானே. பேய் பேய் தான், அற அற தான், ரத்தம் ரத்தம் தான். துப்புங்க, நல்லா துப்புங்க. தினமும் கண்ணாடியில் என்னை பார்க்கும்போது என்னை பார்த்து எனக்கே துப்பணும்னு தோணும். ஏன் தெரியுமா? ஏன்? பகலில் எழுந்துக்கும் போது வீரனாக இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் ராத்திரி வந்துருச்சுன்னா உடம்பெல்லாம் நடுங்குதுடா. எப்படா இல்லைன்னு சொல்கிற நீ? நம்ம நாட்டு பொண்ணுங்க ரோட்டில் புடவை கட்டி நடந்து போகும்போது உடம்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக முந்தானி எத்தனை முறை இழுத்து 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 எத்தனை இழுத்து விஷயத்துக்கா உடம்பை மறைப்பாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் வேலைக்கிழமைனா தர்காவில் பேய் பிடிச்சி ஆடுற பொம்பளைங்களை போய் பார்க்கணும். முந்தானை கீழே விழுறது கூட தெரியாமல் பயங்கரமாக ஆடுவாங்கடா. அவங்களுக்கு என்ன உடம்பு கம்மிக்கணும்னு ஆசையா? பேயெல்லாம் இருக்குடா, சும்மா அதை பற்றி பேசக்கூடாது. அதுக்கு நம்ம மேலே லவ் வந்து வந்தாலும் வந்துடும். நாங்களும் 3 நாளாக கதை சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டே இருக்கோம், நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கீங்க. வாங்க சித்தப்பா, வந்து கதை சொல்லுங்க. சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்கிறேன். கதையா? ஆமாம். என்ன கதை? பேய் கதை. பேய் கதையா? ஆமா. நான் தைரியமா சொல்லுவேன், சின்ன பசங்க நீங்க பயப்பட மாட்டீங்க. நிறுத்துங்க, முதல்ல கதையை சொல்லுங்க, அப்புறம் பயப்படுறது நாங்களா இல்லை நீங்களான்னு பார்ப்போம். அப்படியா? சரி, ஓகே. ஒரு ஊர்ல கண்ணு ராகவா என்ன பண்ற சாமி? கதை சொல்லிட்டு இருக்கமா. என்ன கதை? பேய் கதை. பேய் கதையாமா? பேய்க்கு பயப்படுறவன் தான் பேயை பத்தியா பேசிக்கிட்டு இருப்பான், பேய் சினிமாவே பார்த்துக்கிட்டு இருப்பான், பேயை பத்தியா நினைச்சிட்டு இருப்பான். இப்ப பேய் கதையை சொல்லிக்கிட்டு இருப்பான், அப்புறம் ராத்திரி ஊரையில தூங்க விடாம இம்சை பண்ணுவான்டா. நீ கொஞ்சம் சொல்லடா, எனக்கு பேய் கதைலாம் தெரியும். ஆச்சி, நான் அதை சொல்ல அவனை கொஞ்சம் கூப்பிடடா. டேய் ராகவா, நான் ஒன்னும் பயப்படலண்ணே, ரொம்ப தைரியமா தான் கதை சொல்லிட்டு இருக்கேன். அவன் தைரியமா தான் இருக்கான், நீங்க தான் அவனை பயன்படுத்துறீங்க. பசங்களோட தானே இருக்கான், வந்துருவான், விடுங்க. ஆமா ஆமா, இப்ப பாக்குறதுக்கெல்லாம் தைரியமா தான் இருக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல பாரு ஓடி வந்து ரெண்டு இடுப்புல இருக்குவேன். ஒரு ஊர்ல எத்தனை ஊர்ல டைரக்டா பேய்க்கு வாங்க. ஏய், அவசரப்படாதடா தடியா, பேய் பொறுமையா தான் வரும். இரு, ஒரு உங்களுக்கு பயமா இருந்தா கிட்ட வாங்க, சின்ன பசங்க எல்லாம் பயப்படுவீங்க, கிட்ட வாங்க வாங்க. அந்த ஊர்லயே ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டுக்கு தள்ளுப்பா தள்ளு. அப்பா, குழந்தைங்க தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, பயந்துட்டீங்களோன்னு அதால் தான் நான் நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டேன். கிட்ட வாங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன், பயப்படாதீங்க, சரியா? உங்களுக்கு பாத்ரூம் வருது இல்லை தண்ணி குடிக்கணும்னா டக்குன்னு என்னை விட்டு போயிடாதீங்க, கூப்பிடுங்க, நானும் வரேன். எதில் விட்டேன்? ஒரு ஊரில். ஊர் தானே, ஏன் ஒரு ஊர்லன்ற? ஓகே, சாரி. ஒரு ஊர்ல ஒரு வீடு. வீடா? வெறும் வீடு தாண்டா. அம்மா புடிச்சவன. அந்த வீட்டுக்குள்ள ஒரே காத்தா காத்தோ காத்தா. இல்ல, அது வெயில் காலம், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வேணாம். அண்ணன் பிள்ளைங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், காதை கடிச்சு துப்பிடுவேன். டேய் ராகவா, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? வந்துறமா, இங்க பாருங்க, என்ன ரொம்ப பேசி குழப்பாதீங்க, எனக்கு பசிக்குது, நான் போய் பாத்ரூம் தூங்க பாயே. உனக்கு பேய் கதையே சொல்ல தெரியல, நாங்க சொல்றோம். டேய், ரீ ரெக்கார்டிங் எஃபெக்ட்லாம் வேணாடா, வெறும் கதை மட்டும் சொல்லுங்கடா, அப்பதான் ஒரு த்ரில் இருக்கும். த்ரில் இருக்கடா, என் உயிர் இருக்காதுடா. போடா போடா, நீ சொல்ற பேய்க்கு 2 கை 2 கால், நான் சொல்ற பேய்க்கு 10 கை 10 கால். பாடே, 2 கை 2 கால் இதெல்லாம் உச்சா போயிடுவேன். 10 கை 10 கால் வேணாண்டா. நிறுத்து, அவரை நான் பாத்துக்கிறேன். நீ சொல்றதாவது கதை, ஆனா இது நான் சொல்ற பேய் எரிஞ்ச பேய். பேயே பயங்கரமா இருக்கும், இதுல எரிஞ்ச பேய் வேறயா? ஆமா, அந்த பேய்க்கு முடியெல்லாம் விழுந்து கண்ணெல்லாம் வெளியில வந்து அம்மா. என்னம்மா நாக்கியா? எத்தனை சொல்றது? நாக்கா, பெரிய நாக்கு, அது வெளியில வந்து அது ஆரம்பிச்சுட்டானா? ஆரம்பிச்சுட்டா. ஏய் போடா தடியா, இப்போ வரான் பாரு, இப்போ வரான் பாரு. அம்மா அந்த ரெண்டு பசங்களும் என்ன பயமுறுத்துறாங்கம்மா. ராகவா உனக்கே இது நியாயமா இருக்குதாடா? ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஓடி வந்து என்ற இடுப்புல ஏறிக்கிறியே? நீ இடுப்புல உக்காந்து உக்காந்துதான் சேர் மாதிரி என்ற இடுப்பே வளைஞ்சு போச்சு. ஏண்டா ஏண்டா நான் என்ன கதையான சொல்லிட்டு இருக்கிறேன்? சோபால உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒய்யாரமா உட்காந்துட்டு இருக்கிறேன். இறங்கு சாமிய, இறங்கு கண்ணு, இறங்குப்பா. அடிச்சு இறங்குற. ஐயா ஐயா என்ற இடுப்பு போச்சுடா. இரு ஒரு ரெண்டு பேரும் காலையில பாத்துக்கிறேன். கிட்ட வரண்டே, பயமா இருக்கும். மேல உட்காந்துக்கிறேன். அண்ணே நாய் கத்துதுண்ணே. நாய் என்ன கத்த தாண்டா செய்யும்? நாய் நாய் மாதிரி கத்தாம பேய் மாதிரி கத்துதுண்ணே. அம்மா ராகவா முடியலடா, போயிட்டு வாமா. அது இல்லடா, ராத்திரியில தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுடா. நான் கூட தான் ராத்திரியில தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சரியா லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன சாப்பிடு, ரைட் ஹேண்ட்ல சாப்பிடு. சரி சரி. ஹலோ பிரியா, ஒரு வாரம் ஃப்ரீயா? நாளைக்கே வரியா? என்ன என் தங்கச்சி பிரியா நாளைக்கு நம்ம ஆத்துக்கு வரலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்கே அச்சி இட்லி தின்ன. அண்ணி உங்க தங்கச்சி பிரியா நாளைக்கு வராங்களா? உங்க கல்யாணத்துல பார்த்த மாதிரியே என்ன தேச்சி தலைவாரி ரெட்டை ஜட அப்படியே இருக்காங்களா? ஒரு பக்கம் படிப்பு ஒரு பக்கம் மாடலிங்னு ரொம்ப பிஸியா இருக்கா. பெரிய மாடல் ஆயிட்டா. உன்னை விட ஹைட்டடா. பரவாயில்ல ஸ்டூல் போட்டுக்கிறேன். உன்னை விட ரொம்ப ஸ்டைலடா. ஏதோ நமக்கு கொஞ்சம் ஸ்டைல் வரும். உன்னை விட ரொம்ப ரொம்ப கலர்டா. பரவாயில்ல பவுடர் போட்டு. அண்ணி வேற எதை பத்தியாவது பேசுங்க, கலரை பத்தி மட்டும் பேசாதீங்க. இதெல்லாம் நல்ல தைரியமா பேசு. சின்ன குழந்தைங்க கதை சொன்னா அங்க இருந்து ஓடி வந்து அசிங்கமா அம்மா அடுப்புல ஏறி உட்காந்துக்கோ. அரைச்சி சாப்பிடு. எனக்கு சாப்பிட வேணாம், ஒன்றும் வேணாம். அம்மா வாமா போலாம். சாப்பிடலாம் கூட போகலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வா வா வா. நீ உன்ற அக்க போருக்கு அளவில்லாம போச்சுராய். சின்ன வயசுல இருந்து சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் பேய் கதையை சொல்லி சொல்லி பயமுறுத்திட்டு போயிட்டு வா. அப்புறம் நட்ட நடு ராத்திரியில நீ எழுப்பிட்டு நிக்காத. சரி வா. எங்க என்ன கேள்வி கேக்குற நீ? எனக்கு வரல சாமி, நீ போயிட்டு வா. என்னது என்னது என்னது? ஆத்தா உனக்கு பாத்ரூம் வந்தாலும் எனக்கு பாத்ரூம் வந்தாலும் நீ உள்ள வரணும். பாக்குறவங்கள என்ன தப்பா நினைப்பாங்கடா? யாரும் வெளியே வந்து உள்ள வந்து பார்க்கவும் மாட்டாங்க. அப்படி பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நல்ல வக்கடையா தான் பேசுவேன். வா உள்ள வா. உள்ள வந்து நில்லு. மா என்னடா ஏதாவது பாட்டு பாடமா? என்ன பயமுறுத்துனா அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். என்னடா பண்ண சொல்ற? என்ன நீ பேய் பாட்டு பாடுற? சாமி பாட்டு பாடலாம்ல. பாடுற கண்ணாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அரங்கில ஆடு நில்லாத்தா. நில்றா அந்த பக்கம். செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அரங்கில ஆடு நில்லாத்தா. எந்த பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து சொல்லாத்தா. எடுத்து சொல்லாத்தா. என்ன பையன் என்று சொல்லடி நீ ஆத்தா. சொல்லடி நீ ஆத்தா. சிப்ப போடுறா என்றது அலையெழுத்துறா சாமி. வாசலுக்கு வெளியில கடக்க வேண்டியது எல்லாம் பெட்ரூம் குள்ள உனக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ தானே இதெல்லாம் சின்ன வயசுல சொல்லி கொடுத்த. அதுக்குன்னு எருமக்கடா வயசுலயுமா செய்ய சொன்ன? நானு எருமக்கடா வயசுலயும் பேய் பிடிக்கும். உன்னை எல்லாம் தீர்த்தவே முடியாது சாமியா. இந்த செட்டப்பை மீறி எந்த பேய் பிசாசும் உள்ள வரவே முடியாது. அப்படியே வந்துச்சுன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்னாஞ்சநேயம் அஜயா காத்து கருப்பு பேய் பிசாசு கிட்ட இருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும். என்னடா காலையில ஒரு 5 மணிக்கு எழுப்பிட்டீன்னா அண்ணியுடைய தங்கச்சி பிரியா வரல, அவளை போய் நான் பிக்கப் பண்ண வந்தேன். அவளை அந்த டிரைவர் கூட்டிட்டு வந்துடும் விடு. ஒரு 5:30 மணிக்கே வண்டி வருதுன்னு சொன்னாங்களே எங்க? அனுபவிக்கணும். எங்கே அழகா. அம்மா, பிரியா வந்துட்டா, சீக்கிரம் வாங்க. அவளுக்காக நம்ம வெயிட் பண்றது அவளுக்கு தெரியக்கூடாது. அப்ப எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம கேஷுவலா வரலாம். என்ன பாம்பு பம்புது. நல்லா இருக்கேன். உனக்கு ரொம்ப மருவாதி. என்ன சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு வந்து நிக்கிறீங்க. இல்லம்மா, ட்ரெஸ் பண்ணி கேஷுவலா வெளியே போலான்னு திடீர்னு எதிர்க்க நிக்கிறாங்க. அப்புறம் 5:30 மணிக்கு அலாரம் வச்சது ஆறு. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்களா? ஐயோ, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. நான் உங்களை என்ன கேட்டீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பருங்க. எப்போ இப்படியே போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு நீ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். தம்பி, ஒரு வயசு பையன் காத்துக்கு இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு வரவேன். அக்கா, உன் வீட்டுக்கு வரதுனாலதான் நான் இவ்வளோ அடக்கம் ஒடுக்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த மாதிரி அடக்க அடக்கமா எப்பவுமே ட்ரெஸ் பண்ணது இல்ல. ஐயோ, இந்த அடக்க அடக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிக்காது தம்பி, ஏன் பிடிக்காது? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல கேக்குறேன். ஆனா இந்த வயசுல போடாம பின்ன அந்த வயசுல போடுறதா? எனக்கு தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு கொடுத்து வைக்கல. எங்க என்ற விரிசு இதுக்கெல்லாம் விட்டா தானா? அம்மா, இந்த ட்ரெஸ்ல நீயா ராகவா? அம்மா, நானு இந்த மாதிரி ட்ரெஸ் ஓட்ட எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. ஒரு பூங்காவனம் புதுமனம். ராகவு, நான் அந்த ட்ரெஸ்ல எப்படி இருந்தேன்? டெரரா இருந்தேன். சூப்பரா இருந்தேன். அண்ணி, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க கூட இப்படிதான் ட்ரெஸ் பண்ணீங்களா? ஏண்டா, நான் இந்த ஆத்துல நல்லா இருக்கது உனக்கு பிடிக்கலையா? இந்த அடக்க உடக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போடி, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. போ போ போ, நீங்களும் போங்க. ஐயோ அண்ணி, இங்க வாங்களேன். என்னடா? கிரிக்கெட் ஆட வெளியே போறேன். ஆடிட்டு வரும்போது பிரியாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா வாங்கி வந்து கொடுக்கலான்னு. இந்த ஆத்துல நான் இத்தனை வருஷமா இருக்கேன், எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும்னு தோணுச்சாடா? அண்ணி, நீங்களும் பிரியா ஒண்ணா? நீ அண்ணி, அப்ப பிரியா என் கனவு கண்ணு. என்னடா சும்மா சொன்னே? சரி இதோ பாரு, அவளுக்கு கிஃப்ட் எல்லாம் பிடிக்காது, பீச்னால ரொம்ப பிடிக்கும். பீச் எல்லாம் வாங்கி வந்து கொடுக்க முடியாது. நீ இல்லடா, இப்போ நீ கிரிக்கெட் ஆட போ, நாளைக்கு அவளை பீச் கழிச்சுட்டு போ. ஓகே, பீச் கரெக்ட் பண்ணு. கிரிக்கெட் ஆடணுமா? அப்படியே காத்து அடிக்க ஆரம்பிச்சு. இந்த அடக்க உடக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கிருந்து வருது இந்த பேட் ஸ்மெல்? ஏய் காமாச்சி, என்னடா தோ வந்துட்டேனா? சொல்லுங்கண்ணா, என்னது இது கெட்ட நாத்தம் அடிக்குது? ஆமாண்ணா, ஏதோ பேட் ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. அததான் நானும் சொல்றேன். அது காரணம் நான் இல்லண்ணா, என்ன அப்படி பார்க்காதே. நீங்க வாங்க, கோவப்படாம இருங்க, முதல்ல சாப்பிடுங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வந்துட்டேன். என்னடா உன் பேக்ல இருந்து பேட் ஸ்மெல் வந்துட்டு இருக்கு? என்னது? ஏன் கிரிக்கெட் பேக்ல பேட் ஸ்மெல்? எல்லாம் லூஸ் ஆயிடுச்சுங்க இந்த வீட்டுல. ஐயப்பா அம்மா. அண்ணி, புது கிரவுண்ட்ல போய் ஆடனா அதான் இந்த ஸ்மெல் வருது. காமோ அண்ணன் அடிக்க போற, சீக்கிரம் போடுங்க. என்ன சட்னி போட்டுமாண்ணா? என்ன இவ்வளவு தூரம் தனியா வந்துட்டோம்? மா, சாரியா. நோ ப்ராப்ளம் மா, இங்க வாங்கம்மா. வரடா வரடா, இங்க போங்க. அட ஏன்டா சோமா மாமா அம்மா கூவிட்டே இருக்கற? என்ன ஸ்டம்பிங் பேட்டிங் கழுவு போற? அது வரைக்கும் நான் வாசல்ல நிக்கணும், அவ்வளவுதானே. போ போ. ஓகே, தேங்க்ஸ். போடா டேய், போடா. என்ன சவுப்பு கலர்ல இருக்கு? ஒருவேளை செம்மன் கிரவுண்டோ? பாருமா எடுத்துட்டு போடாத அந்த சின்னவன் கூட பெரிய தொல்லைப்பா. அண்ணி இப்ப ஸ்மெல் நோக்கு மூக்கு இல்லையாடா, நீ ஏன் பாத்துக்கப்படாதா? ராகவா அண்ணே, விளையாட ஜாமான்லாம் வீட்டுக்குள்ள வைக்காத, அந்த வேஸ்ட் ரூம்ல போடு. சரி வீட்டுக்குள்ள வேண்டாம், வேஸ்ட் ரூம்ல போடு. சிங் சாங் சிங் சக் சபே. ஆரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு வாங்க என்ற சேடவை பார்த்துட்டு நானே பயந்துட்டேன். இதெல்லாம் வெறும் மனப்பிராந்திய, பேயாவது விசாசாவது அதெல்லாம் நம்ம ஊர்ல கிடையாது. நானே ஒரு பேய். லட்சுமியா சுப்பு 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 கண்ணே சுப்பு. ஏன்டி ஏன் இந்த நேரத்துல இங்கதான் நடந்துகிட்டு இருக்கிற? அம்மா நான் உள்ள படுத்திருந்தம்மா, வெளியே அழுவுற சத்தம் கேட்டுச்சுமா, வெளியே வந்து பார்த்தேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலம்மா. அடக்கே அடக்க முடிச்சவளே, எனக்கு கூட தான் அழுகிற சத்தம் கேட்டுச்சு. ஆட நாயி பூனை அழுதா கூட மனசுல அழுகிற மாதிரி தான் கேக்கு. அதுக்கு போய் நீ இப்படி ஆள வந்தான மாதிரி அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்கிற. வா கதவை சாத்திட்டு போய் பாடுவா. அப்போ அது நாயும் பூனையும் அழுகிற சத்தமா? பேய் பிசாசு அழுகிற சத்தம் நினைச்சியா? ஆட நம்மளே ஒரு பேய். பேயெல்லாம் என்ன பார்த்தா பரலாங்க தூரம் பரல. என்ன பார்த்து சின்ன பிள்ளை மாதிரி பயந்து பேப்பர் விழுந்துட்டு அப்படியே ஒரு எத்து விட்டேன்னா சரி. என்ன தூக்கி விடுறியே? அப்படி கத்துனே அந்த சமயக்கார கழுத அடிச்சு பள்ளி மாதிரி மரத்துல ஓட்டிட்டு இவளை என்னமா பேய பார்த்தாளாமா? இந்த கத்து கத்துனா அவன் வந்துட்டு போறதா? என்ன குழந்தை பயந்துட்டியா? ஆமா நீ யாரோ பேயின கத்துறா. யாரோ இல்ல நான் தான். ரொம்ப வலிக்குது சத்தம் இருக்கு. ஐயோ அண்ணியா, அண்ணே சாரி அண்ணே. அம்மா எங்க? இதுதான கீழ உட்கார்ந்து ஏறக்கடல பிச்சு விடுவோம் பிச்சு. தம்பி சமயக்காரமா இடுப்பு பெருசா இருக்கு, ட்ரை பண்றேளா? எங்க வா புடி அவள. ஏய் நீ நாகவா வா. வந்துட்டேன். என்ன விஷயம்? முடியவே இல்ல நீ. உங்களால முடியுமா முடியாதா? என்ன முடியும் என்ன முடியாது? உங்களால முடியுமா முடியாதா? தெளிவா சொல்லுடா. உன் தங்கச்சனா? என் தங்கச்சியா? உன் தங்கச்ச சொல்லு. லவ் பண்றே, நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணா. எவ்வளவு தைரியம்டா நோக்கு பர்மிஷன் கேக்குற பர்மிஷன் ஐ லவ் யூ சொல்லி தூக்கிட்டு போக வேண்டியதானடா அண்ணே ஐயோ நீடா அந்த அப்பா நல்ல அண்ணியா நல்ல குழந்தனாரு ஏண்டியா இவ லவ் பண்றதுக்கு நீ ஐடியா குடுக்குறியா குழந்தனுக்கு என்ன குறைச்சல் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணுமே அதானே குறைச்சல் ஒண்ணும் இல்லடா ஆனா இவ கலருக்கு அவ கலருக்கு காம்பினேஷன் ரொம்ப டிஃபரண்டா இருக்குடா தாயாடி நீ எது நீ தாயா நீ ஏய் கேங்க பார் நீ புருஷனா இதே கலர் தானே இதே வயத்துல தான என்ன பார்த்தா பரவால விடு தம்பி விட்டுடு இல்ல நீ வேற எதை பத்தியானா பேசலாம் ஆனா கலரை பத்தி மட்டும் பேச கூடாது சரி சரி நீ அவளை லவ் பண்ற அவ உன்னை லவ் பண்றலா இல்லன்னு தெரியலையே ஓ என்ன லவ் பண்ணாமயே காலேஜ் லீவுக்கு இங்க வந்திருக்கா அவ பாக்குற பார்வை சிரிப்பெல்லாம் வச்சு அவ என்ன லவ் பண்றான்னு தெரியல ஆனா வெளிய சொல்ல மாட்டறா நீ இதுக்கெல்லாம் நான் நல்ல ஒரு ஐடியா வச்சேன் என்ன ஐடியா குடும்பத்தோட வெளிய போய் கூத்தாடுறவங்களை கூப்பிட்டு அங்க இருக்கிற பொண்ணும் கூட குத்தாட்டம் போட்டேன்னு வச்சுக்க அவளுக்குள்ள இருக்க காதல் தன்னால வெளியே நல்ல ஐடியா குடும்பத்தோட போலாமா இன்னைக்கு இந்த குத்தாட்டெல்லாம் வராது வெறும் டப்பாங்குத்தானே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ராகவா கேனாய் அடிங்கோய்யா டேய் சின்னவடா ராகவா அம்மா என்னம்மா உன் ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து வையே பைக் எடுத்துட்டு வந்து அட வாண்டியே கொண்டு வந்து நடுவுட்ல வைப்பியா அடக்க அரகம் பிடிச்சவனே வேற ஏதோ சாமானங்க இருந்தா கொண்டு வந்து வையே கிரிக்கெட் பேட் கொண்டு வா போ டேய் இங்க என்ன பண்றீங்க எங்க புக்ஸ் வச்சோம் சரஸ்வதி தாயே எல்லா பெட் மேட்ச்லயும் நானே வின் பண்ணனும் அடே ராகவே இந்த இந்த தேங்காயை உடைச்சிட்டு வா இந்த காஸ்ட்லி டைல்ஸ் வேற எங்கமா உடைக்கிறது ஏடா மண்டையில ஓட அட வெளியில எடுத்துட்டு போடா இதுல உடைக்கிறது இத எடுத்துட்டு போ இந்த போ ஒரே அடியில உடைப்பியா இல்ல ரெண்டு மூணு அடி அடிக்கணுமா நாங்க தேங்காய் வந்தாலும் மாங்காய் வந்தாலும் ஒரே அடியில தான் உடைப்போம் பாப்போம் வாட் அ பவர் சூப்பர் சூப்பரா அம்மா தேங்காய் குடு சாமியா என்னடா இது என்ன இது தேங்காயை ரெண்டா உடைச்சிட்டு வாடானா இப்படி தேங்காய் பத்தையோட வந்து நிக்கிற ஆண்டி அண்ணா உங்க பையனுக்கு சூப்பர் பவர் ஆண்டி டச் பண்ணதும் தேங்காய் பீஸ் பீஸா போயிடுச்சு ஆமாமா என் பவர் எனக்கே தெரியல ஐயா உன்ற பவர் தேங்காயில தான் காட்டணுமா அப்படியே ஒன்னு போட்டதே சரி ஐயோ கோயிலுக்கு வேற நேரம் ஆயிடுது நீ வேற தேங்காய் எடுத்து உடைச்சிட்டு வா நீங்க அப்போ சிரிச்சப்போ கியூட்டா மின்னல் அடிச்சது அது இது நல்லதான் மாப்ளே அவ வேற வாய்க்குள்ள வேலி போட்டுக்கறா இசிக்ஸ் அடிக்கும் போது லிப் கீஞ்சிரப்போது ரொம்ப கியூட்டா இருக்கால கியூட்டா இருக்காங்க மாட்டின மாப்ளே நீ மாட்டின பல்லுக்கு மட்டும் இல்ல உனக்கும் சேர்த்து போட்டா வேலி கல்லி உங்க அப்பா என்ன பண்றாரு ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு